நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்க உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்க நண்பர்களே ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்றது இக்கரையில் இரண்டு பேர் நின்று கொண்டிருக்கின்றார்கள் செல்வதற்கு எந்த ஒரு வசதியும் இல்லை படகும் இல்லை பாலமும் இல்லை எப்படி அந்த கரைக்கு போவது இந்த நேரத்தில் ஒரு காளை மாடு அங்கே வந்தது அதுவும் அந்த கரைக்கு போக வேண்டும் என்று ஆனாலும் அதற்கும் எதுவும் வழி இல்லை தேவைப்படவில்லை அந்த காளை மாடுக்கு ஏனென்றால் அது அப்படியே ஆற்றில் பாய்ந்தது நீந்த ஆரம்பித்து விட்டது இதை பார்த்த இரண்டு பேரில் ஒருத்தன் குபீர் என்று ஆற்றில் குதித்தான் அந்த காளை மாட்டின் வாளை கெட்டியாக பிடித்துக் கொண்டான் காளை மாடு சுலபமாக அவனை இழுத்துச் சென்று அந்த கரையில் போய் சேர்த்து விட்டது அடுத்தவன் பார்த்து கொண்டிருந்தான் நமக்கு ஒரு வால் கிடைக்காதா என்று எதிர்பார்த்து கிடந்தான் இந்த நேரம் ஒரு நாய் அந்த வழியாக வந்து அதுவும் உற்று உற்று பார்த்தது பிறகு திடீரென்று ஆற்றில் குதித்து நீந்த ஆரம்பித்தது இதுதான் நேரம் என்று இவனும் ஆற்றில் விழுந்து அந்த நாயின் வாளை பிடித்து கொண்டான் மாடு சுலபமாக ஒருத்தனை இழுத்து செல்லும் ஆனால் நாய் இழுத்து செல்லுமா ஏனென்றால் மனிதனை விட நாய் குறைந்த சக்தி கொண்டது ஆக அவனை அந்த நாய் இழுக்க முடியாமல் அந்த நாய் அலற ஆரம்பித்து விட்டது அவனால அந்த நாயால் மனிதனை இழுக்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் நாய் வாழ்வாள் என்று கத்த ஆரம்பித்து விட்டது விளைவு இரண்டு பேருமே ஆற்று நீர் போகும் திசையிலேயே மிதந்து போய்க் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் போக வேண்டிய திசையோ வேறு திசை போய்கொண்டிருக்கின்ற திசையோ வேறு திசை கரை சேர நினைக்கிற மனிதர்களின் கதையும் இதுதான் சிலர் கரையிலேயே நின்று விடுகிறார்கள் சிலர் காளையின் வாளை பிடித்துக் கொள்கிறார்கள் சிலர் நாயின் வாளை பற்றி கொள்கிறார்கள் நீங்கள் கரை சேர விரும்புகிறீர்களா அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியடைய விரும்புகிறீர்களா அப்படியானால் எதையும் பற்றி கொள்ளாதீர்கள் ஏற்கனவே பற்றி கொண்டிருப்பதையெல்லாம் விட்டுவிடுங்கள் ஆற்றின் நடுவே கம்பளி மூட்டை ஒன்று மிதந்து செல்கின்றது உள்ளே ஏதாவது பொருள் இருக்கும் என்கிற ஆசையில் ஒருத்தன் நீந்து சென்று அதை பற்றுகின்றான் நீண்ட நேரம் ஆகியும் கரை திரும்ப முடியவில்லை நடு ஆற்றில் போராடி கொண்டிருக்கின்றான் அவன் கரையில் நின்று கொண்டிருக்கின்ற நண்பர்கள் கத்துகிறார்கள் நண்பா கம்பளி மூட்டையை இழுத்து கொண்டு உன்னால் வர முடியவில்லை என்றால் அதை விட்டுவிடு பரவாயில்லை ஆற்றின் நடுவே இருந்து அவன் அலறுகின்றான் நான் இதை எப்பவோ விட்டுட்டஞ்சாமி இதுதான் இப்ப என்ன விடமாட்டேங்குது ஏன்னா இது கம்பளி மூட்டல்ல கரடி குட்டி என்று கத்துகின்றான் தவறாக பற்றுகிறவர்கள் தடுமாறி போகிறார்கள் சரியாக பற்றுகிறவர்கள் காரையை வெளி விடுகிறார்கள் ஏனென்றால் ஏற்கனவே ஒருத்தன் மாட்டை மாட்டின் வாளை பிடித்துக்கொண்டு கொண்டு முன்னேறிவிட்டான் ஏனென்றால் மாடு ஒன்றுமே செய்யாது ஆனால் கரடி அப்படியா மாமிசத்தை உண்ணுவதற்கு எப்போது காத்திருக்குமோ என்று எல்லோருக்கும் தெரியும் ஆக ஒரு மனிதன் சென்றவுடனேயே மனிதனை கரடி பிடித்துக்கொண்டது கொண்டது இப்படித்தான் நிறைய பேர் நிறைய செயல்களில் தவறாக நோட்டமிட்டு இறங்கி மாட்டி கொள்கிறார்கள் பிறகு கத